ഹലോ ഗായ്സ്, വെൽക്കം ടു ബെസ്റ്റ് ഇൻ ദ സിസ്റ്റം. മിച്ച നാളിക്ക് പുറം ഇൻട്രസ്റ്റിംഗ് ആണ് ഒരു വീഡിയോസ് പറ്റി നമ്മ ഇനി പാക്ക പോറോം. വാങ്ങ ഇന്നിക്കാണ് കണ്ടന്റ് പാക്കലാമാ. ഇന്നിക്കാണ് കണ്ടന്റ് ഉള്ള യാർ തരുമാ? തേനിതാ. തേനിയെ വെച്ചെല്ലാം ഒരു കണ്ടന്റ് ആടാ അപ്പൊ നിങ്ങൾ നനക്കരുത്. നമുക്ക് ഇങ്ങ കേക്കുത് അത് നമ്മ നാട്ടു തേനി ഇല്ല, ആഫ്രിക്കൻ വക തേനി. തേനി എപ്പിണ്ടാ കുട്ടി കാപ്പാത്തതിനായി വേണ്ടി ആക്രോശമാണ് മുറികളെ കൈയാണ്ടെന്ന് ചെയ്യും, വേറെ എനിമീസ് ഏതെന്ന് ചെയ്യും കാക്കും. ഇപ്പിപ്പെട്ട തേനിക്ക് ലേക്ക് തന്നെ ഇതൊക്കെ ഒരു പേരും ഇക്കിപ്പാ. എന്നെ പേര് തരുമാ? ഇല്ല പേസ്. ഇതാ ഇതോടെ சிறப்பா கொடுக்கப்படுற பேர். இந்த மாதிரி தேனீக்கள் உடம்புல சிறிதளவு விஷத்தையும் வச்சுக்கும். இது மட்டும் இல்ல, தேனீக்களுக்கு தானே இது நம்மள விரட்டி வந்துட்டுவீங்களேன், உங்களை நிக்கவே கூடாது, ஓடிடணும். வெயிட் வெயிட், என்னமோ நீ நினைக்கிறீங்க தானே, என்னடா தேனி கொத்துன ஓடக்கூடாது, ஒரு இடத்துல ஒழியணும், அது நம்மளை மறைச்சு கொண்டுன்னு சொல்ல வரீங்க. நீங்க நினைக்கிறது எனக்கு இங்க கேக்குது. நம்ம சொல்ற விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா ஓடுறதா ஒளியறதான்னு பார்க்கலாம். கில்லர் பேஸ்ல இருந்து எப்படி நம்ம தப்பிடுறதுக்கான ஒவ்வொரு ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ சொல்லிக்கோம். ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்ணா உங்களுக்கு ஈஸியா இந்த தேனிலிருந்து நீங்க செய்யலாம், தப்பிச்சுக்கொள்ளலாம். வாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பா பார்க்கலாம். முதலாவது ஸ்டெப்பை பார்ப்போம். முதலாவது டெக்னிக் தெரியுமா? ஓடுறது. என்னடா இவன் ஓட சொல்றானே, இத்தனை எவ்வளவு தூரம் தாண்டா ஓடுறது? ஆக குறைஞ்சது ஒரு 300 அடி தூரத்தை ஓடிக்கிங்க. வளைஞ்சு வளைஞ்சு ஓடுறீங்களோ நேரம் நேரம் அது உங்களோட இஷ்டம், ஆனா ஓடிடுங்க. ரெண்டாவது டெக்னிக் தெரியுமா? முதலாவது டெக்னிக் தானே, நீங்க ஓடுறீங்க, என்னடா ஓடுற ஓட ஓடுறானே சொல்லி ஓடுறீங்க. ஓடி ஓடிக்கோல நீங்க உங்களுடைய முகத்தையும் உங்களோட தலையையும் மறைச்சிக்கங்க, டைமும் வரைச்சிக்கங்க. கண்ணை மூடிடுங்க, கண்ணை மூணு விளங்காது, ஓடுறது விளங்காது, கண்ணை கொஞ்சம் விளங்குற மாதிரி வச்சு தலையையும் முகத்தையும் மறைச்சிங்க. இப்படி உங்களுக்கு மறைக்க எதுவும் இல்லைன்னு சொன்னா கையால் சரி மறைச்சிக்கங்க. ஏன் தெரியுமா? இந்த வகையான தேனிக்கு தானே இது ஆல்மோஸ்ட் தலையையும் முகத்தையும் காயப்படுத்துறது அதிகம். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, இதை மறைச்சிக்கங்க. மூணாவது ஸ்டெப்பை கொஞ்சம் பார்க்கும். முதலாவது ஓட விட்டான், ரெண்டாவது முகத்தை மறைக்க விட்டான், மூணாவது என்ன தெரியுமா? ஒளிய விட்டான். அப்படியே உங்களோட முகத்தில மறைச்சிட்டு ஓடுறீங்க. இப்போ நீங்க ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நீங்க போகணும். பாதுகாக்கூடிய இடம் மாதிரி வீடு இல்லாட்டி கார் இல்லாட்டி கழிப்பறைகள் இந்த மாதிரி பகுதி ஆகிக்கும். அதை என்ன செய்யுங்க, ஓடி ஒளிஞ்சிக்கங்க. இதுல சில எல்லா தேனியும் இல்லை, ஆல்மோஸ்ட் ரெண்டு மூணு கொஞ்சம் தேனிகள் செய்யும் உங்களை விரட்டி வரத்துக்கணும். கொலையாளி தேனிகள் கூட சில பெருசா இல்லை, ஒரு ரெண்டு மூணு இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு தொகை ஒன்று உங்களை விரட்டி வரும், எல்லாம் விரட்டி வராது. நாலா டெக்னிக் சொன்னா, நீங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டீங்க தானே, அந்த ஒளிஞ்ச இடத்துல ஏதாவது வெளிச்சம் உள்ள கூடியதாக இருந்தால் அதை அணைச்சி விட்டுருங்க. நான் இப்படி சொல்றேன்னு சொன்னா ஒளியிருப்பு சொத்து கொண்டது என்ன தேனி, ஸோ அது என்ன செய்யும், உள்ளுக்கு வரத்து கூடும். அப்படி வந்தா ஆல்மோஸ்ட் அது வெளியே போயிடும். அது வராம நம்ம செய்யணும், நம்ம இந்த ஒளியில் இருந்து அதை நம்ம அணைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம லேச ஜன்னலையோ இல்லாட்டி டோரையோ திறந்து பார்த்தா நடமாட்டங்க இல்லாட்டி நம்ம என்ன செய்யறது, மெதுவாக வெளியே வரலாம். அஞ்சாவது என்ன தெரியுமா? சம்டைம் எவ்வளவுதான் தப்பிச்ச நாய்ந்தாலும் ப்ரோ கடிச்சிட்டுவீங்களே, அப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா, நீங்க சில நம்ம சொல்ற சில விஷயங்களை யூஸ் பண்ணி அந்த விஷத்தை வெளியே எடுக்கலாம். அதுல ஒன்னாவது ஊசி தானே, அதில் முன்கு வர ஊசி கம்பி எடுத்து நம்ம என்ன செய்யலாம், அதில் விஷத்தை எடுக்கலாம். நம்மளோட மேலே பார்த்தீங்கன்னா அந்த விஷத்தை எடுக்கலாம். தையல் ஊசிக்கு இல்லையா, அதை வச்சு எடுக்கலாம். அதுவும் இல்லாட்டி கிரெடிட் கார்டு வச்சு என்ன செய்யலாம், அந்த இடத்த நசுக்கி நமக்கு என்ன செய்யலாம், அந்த விஷத்தை வெளியே எடுக்கலாம். ஆறா டெக்னிக் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னிக், என்ன தெரியுமா? நம்ம என்ன செய்யறது, தேனி இது வந்தாலும் ஃபர்ஸ்ட் அடிக்கிறதுக்கு இல்லை அதை விரட்டுறது தான் பார்க்கறது. அப்படி நம்ம செஞ்சால் தேனிக்கு இல்லையா அது ஆக்ரோஷமானவை. இப்போ நம்ம செஞ்சதே ஆப்போசிட்டாக தான் செய்யும், நம்ம அதை அடிக்க பார்த்தா இன்னும் கோவம் வந்துடும் சரியா. நம்ம என்ன செய்யறது, அதுக்கு தாக்குறதுக்கோ அதுக்கு அடிக்கிறதுக்கோ படக்கூடாது. எனக்கு ஏழா டெக்னிக் இது, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுக்காக இந்த டெக்னிக் சொல்கிறோம். என்ன தெரியுமா, நீர்நிலைக்குள்ளே பாயிருது, தண்ணிக்குள்ளே பாஞ்சால் அது கடிக்காது, நம்மளை துரத்தாது. ஆனால் நம்ம தண்ணிக்குள்ளுக்கு தலையை வச்சு உள்ளுக்கு போகணுன்னு அது என்ன செய்யும், நமக்கு மேலே சுற்றிட்டே நம்ம மேலே வந்தால் நமக்கு சங்குதான். உள்ளுக்கு இருந்தாலும் மூச்சடைச்சி போயிடும், வெளியே வந்தாலும் நமக்கு சங்குதான். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் நல்லா யோசிச்சு செய்யுங்க, தண்ணிக்குள்ள குதிக்க வேணாம். அடுத்த டெக்னிக் என்ன தெரியுமா, நீங்கள் மேலே சொன்ன மாதிரி அதை உங்களுக்கு சம்டைம் உங்களை கடிச்சிட்டுவீங்களே, அப்போ நான் சொன்ன டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். சம்டைம் நீங்கள் எடுத்து ஏதாவது பிரச்சனையாகி அந்த விஷம் அப்படி உடம்புக்குள்ள போயிட்டா உங்களுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். ஏன்னு சொன்னால் அந்த விஷம் சில சில வேறு நோய்களை நமக்கு ஏற்படுத்தக்கூடும். ஸோ நீங்கள் என்ன செய்யுது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது உங்களுக்கு அது சிறந்த வைக்கும். அன்றைக்கி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எப்படி தேனி கூட்டம் ஒன்று வந்து சேர்ந்துட்டா இல்லை ஒரு கூடு கட்டி இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு ஆக்களிப்பாக தானே, அவங்களில் வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, தேனிக்கெல்லாம் அப்புறப்படுத்துங்க. உங்களுக்கு தெரியாட்டி உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் செய்யாதுங்க. ஏன்னு சொன்னால் அப்புறம் பின்வெளிவுகள் நான் சொன்ன மாதிரி கஷ்டமாயிக்கும். அன்னைக்கு சொல்லும் போது எனக்கு சும்மா ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஒன்றும் சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று ஞாபகம் வருது, கதை ஒன்று ஞாபகம் வருது. நான் அது என்னென்னு சொல்லிடுறேன் அதையும். அது எப்படின்டா, எனக்கு சின்ன என் சின்ன வயசுல இருக்கும்போது என் பக்கத்து வீட்டில் என்ன செஞ்சாங்க, நான் அந்த சொன்ன மேலே சொன்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணாமல் அது அப்போ இல்லையே டைமில் என்ன செஞ்சு அவங்க வேறு இது படுத்தின செஞ்சாங்க, விரட்டினாங்க. இன்னொருக்குள் சொன்ன மாதிரி எப்படி இரவுல இரவில் புகையை போட்டு சரியா இந்த தேனியை விரட்டுறது, வெகு தூரத்துக்கு விரட்டுறது. விரட்டின பிறகு தேனை எடுத்துட்டு பிறகு எடுக்கிறது எடுத்து தேன் குடிக்கணும் அதை புகைச்சிடுவாங்க. இப்படி அவங்க இது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இதை நான் உங்களோட ஷேர் பண்ணேன். உங்கள் இடத்துல யாராவது உங்கள் வீட்டிலேயோ இல்லாட்டி உங்களோட பக்கத்து ஏரியாலேயோ தேனீக்கள் ஆகப்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த இடத்த விட்டு வளருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வரும். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் தான் நம்ம அடுத்தடுத்த போடு வீடியோக்கு மோட்டிவேட் ஆகும்.